பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்குது. வணக்கம் நண்பர்களே, இது நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தூண்டில் போட்டு நம்ம இன்றைக்கி மீன் பிடிச்சி அருமையாக நம்ம கிராமத்து முறையில் வந்து நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட போகிறோம். வீடியோவை பாருங்கள். இப்போ போய்ட்டு நம்ம மொதல் வந்து நாக்குப்பூச்சி வந்து நம்ம தோண்டிட்டு வர போகிறோம். நண்பர்களே, இன்னைக்கு செம்மையாக மீன் பிடிக்க போகிறோம். வீடியோவை பாருங்கள். நண்பர்களே, நமக்கு பாருங்கள் மொதல் குறவு கிடச்சிருக்கு. மொதல் மீன் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள், இதுதான் குறவை. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது மீன் கிடச்சிருக்கு பாருங்கள். நண்பர்களே, ஒரு ஓரிக்கண்டை ஒன்று கிடச்சிருக்கு பாருங்கள். குல்லா கண்டை கிடச்சிருக்குங்க பாருங்கள். இந்த குழம்பு மீன் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நண்பர்களே, நமக்கு தேவையான அளவுக்கு மீன் பிடிச்சிட்டோம். நம்ம இப்போ மீனை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிராமத்து முறையில் அருமையாக நம்ம இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறோம். வீடியோவை பாருங்கள். முடியோ
வேற வேற தானா மலாட்ட என்ன ஊத்திக்கிறா? இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பூண்டு போட போகிறோம். பச்சை மிளகாய் போடுறோம். அடுத்தது வெங்காயம் போடுறோம். அடுத்தது வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட போகிறோம். விறகு அடுப்பில் மீன் குழம்பு செய்கிறேன், பார்த்துங்க. மீன் குழம்பு சட்டியில் வச்சு சமைச்சு சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும். சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கூடவே மஞ்சள் தூள் உப்பையும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையான புளி ரெடியாகிது. இப்போ ஊற வச்சுக்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான மசாலா தூள் எல்லாம் ரெடி ஆகிடுது. இங்கே பார்த்துங்க, மஞ்சள் பொடி, தனியாத்தூள், தனியா மிளகாய் தூள், வீட்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூள் போட்டுக்கலாம். இதை போடாத தனி மிளகாய் தூள் பொடி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி சேர்ந்துடும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறோம். குழம்பு நல்லா கொச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம மீனை போட்டுக்கிறோம். அப்படியே மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்க போகிறோம். எப்படி மாறிது? நல்லா டேஸ்ட்டாக இருக்கு, அருமையாக இருக்கு. ஆஹா, அந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்து முறையில் வந்து நம்ம அந்த மீன் குழம்பு வச்சுருக்கோம். புளி, உப்பு, காரம் எல்லாமே வேற லெவலில் இருக்குது. எல்லாமே அருமையாக இருக்குது குழம்பு. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் ஏரி, குளம், குட்டையில் பிடிக்கிற மீன் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது அந்த குழம்பே வேறு மாதிரி இருக்கும். நண்பர்களே, உங்களுக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்னா நம்ம கிராமத்தில் இந்த மாதிரி மீன் பிடிச்சி நல்லா குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் பல வீடியோக்கள், நம்ம கிராமத்து சார்ந்த வீடியோக்கள் நம்ம சேனலில் பதிவிடப்படும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும். பாய். ஆமாம், அட்டாச் பா, உள்ளே தான் பார்த்தோம், பக்கத்துலேயே அதெல்லாம் பார்க்க சேஃப்டி.